வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஜாவாஸ்கிரிப்ட் மூலமா இமேஜ் ஸ்லைடர் எப்படி ரெடி பண்றது அப்படிங்கறத பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ இங்க வந்து நான் அதுக்கான டிசைனிங் போட்டிருக்கேன். சோ இங்க ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, இதுக்கான இமேஜ் ஸ்லைடர் வந்து அதாவது ஃபார்வர்ட் அண்ட் பேக்வேர்டு அப்படிங்கிற மாதிரி ரெண்டு கான்செப்ட்ல பண்ணிருக்கேன். சோ இது வந்து என்னுடைய ஃபார்வர்ட் ஆக்ஷன் 1 2 3 அப்படின்னு போகுது, அகெயின் 1 2 3 அப்படிங்கிற மாதிரி போகும். சோ 3 2 1 அண்ட் 3 2 1 அப்படிங்கிற இமேஜ் வரும். ஸோ டிஃபால்ட்டாக இமேஜ் வந்து எனக்கு என்ன ஆகும்னா, பேஜ் லோட் ஆகும்போது எனக்கு ஒரு இமேஜ் செட் பண்ணியிருக்கிறேன். தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கிறேன்னா, 1 2 3 1 2 3 அந்த மாதிரி செட் பண்ணியிருக்கிறேன். தென் அகெயின் 3 2 1 அந்த மாதிரி நான் செட் பண்ணியிருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான இமேஜ் ஸ்லைடரை ஜாவாஸ்கிரிப்ட்ல எப்படி பண்ணுறது அப்படிங்கிற பற்றி தான் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான டிசைனிங் நான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ அது என்னுடைய சிஎஸ்எஸ் கோடிங் இங்கே நான் எழுதியிருக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கீழே வந்து இமேஜ் அப்படிங்கிற ஒரு டேக்குள்ளே என்னுடைய இமேஜுக்கான யூஆர்எல் போட்டிருக்கேன். இமேஜஸ்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த இமேஜஸ் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ள ஒன் மினிட் ஸோ இமேஜஸ் அப்படிங்கிற ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ஃபோல்டருக்குள்ளே வந்து என்னுடைய இமேஜஸ்லாம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இங்கே இருக்கக்கூடிய பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 இந்த இமேஜை தான் போட்டிருக்கேன். ஸோ இந்த இமேஜஸ் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதில் பார்ட் 1.png, பார்ட் 2.png, பார்ட் 3.png அப்படிங்கிறத எடுத்திருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் அதுக்கான கோடிங்ஸ் வந்து நான் கன்னியூ பண்ணியிருக்கேன். ஸோ இதை எப்படி நம்ம பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த கோடிங்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ ரிமூவ் பண்ணிடுறேன் கம்ப்ளீட்டாக. ஓகேங்களா? ஸோ ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இமேஜில் இமேஜஸ்ங்கிற ஃபோல்டர், அதுக்குள்ள டிஃபால்ட்டாக ஒரு ஃபைல் வச்சுருக்கேன். இப்போ ரெண்டு பட்டன் யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பட்டனில் வந்து ஃபார்வேர்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன், செகண்ட் பட்டனில் பேக்வேர்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ என்னுடைய இமேஜஸ் எல்லாம் என்ன பண்ணுறேன்னா, அரேயாக ஸ்டோர் பண்ணிட்டேன். அதாவது இமேஜோட யூஆர்எல் இருக்குது பார்த்தீங்களா, பாத். அந்த பாத்தை நான் என்ன பண்ணிட்டேன்னா, இங்கே அரேயாக ஸ்டோர் பண்ணிட்டேன். இங்கே நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா, இந்த இமேஜுக்கான ஐடியை நான் எடுத்திருக்கேன். டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி, ஐடி வந்து M1 அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதை பற்றிலாம் நம்ம எப்படி ஐடி மூலமாக எடுக்கிறதுங்கிறது முன்னாடி வீடியோலெலாம் பார்த்துருக்கோம். ஸோ டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி M1 அப்படிங்கிற நேமில் வந்து ஸ்லைட் அப்படிங்கிற வேரியபிள் அசைன் பண்ணி வச்சுருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒவ்வொரு டைம் ப்ரெஸ் பண்ணும்போது கவுண்ட் கூடிக்கிட்டே போகுது பார்த்தீங்களா. அந்த மாதிரி இமேஜஸோட கவுண்ட் கூடிக்கிட்டே போகுது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, இனிஷியலாக வந்து இமேஜ் கவுண்ட் -1 அப்படின்னு நான் செட் பண்ணியிருக்கேன். இதை ஏன் -1 நான் செட் பண்ணேன் அப்படிங்கிறத பற்றி நம்ம பின்னாடி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுடைய ஃபங்க்ஷன் வந்து என்னென்னா, இப்போ நான் வந்து இருக்கிற ஜாவாஸ்கிரிப்ட் கோடிங்கெல்லாம் அதாவது என்ன பண்ணுறேன் எடுத்துட்டேன். இப்போ நான் வந்து பேஜை ரெஃப்ரெஸ் பண்ணுறேன். ரெஃப்ரெஸ் பண்ணிவிட்டு நான் போய் ஃபார்வேர்ட் கொடுக்குறேன், எதுவுமே நடக்கலை. அதே மாதிரி பேக்வேர்டு கொடுக்குறேன், எந்த ஆக்ஷனும் நடக்கலை. ஸோ இதுக்கான கோடிங்ஸ் தான் இப்போ நம்ம எடுக்க போகிறோம். ஸோ இதை எப்படி எடுக்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி, நம்ம இங்கே அரேயோட எலமெண்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இந்த அரே எலமெண்ட்ஸோட பொசிஷன் ஃபஸ்ட்டு, அதாவது இந்த ஃபஸ்ட் இண்டெக்ஸோட பொசிஷன் என்ன சொல்லுவாங்கன்னா, 0th இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த எலமெண்ட்டோட பொசிஷன் வந்து 1 அப்படின்னு சொல்லுவாங்க. தென் இந்த இண்டெக்ஸோட பொசிஷன் வந்து 2 அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னோடய அரேயோட எலமெண்ட் வந்து 0 ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ மொத்தம் கவுண்ட் வந்து மொத்தம் அரேயில் வந்து 3 இமேஜஸ் வச்சுருக்கேன். நம்பர் ஆஃப் இமேஜஸ் வந்து 3 அப்படிங்கிறது. ஸோ அதாவது இந்த -1 ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். அப்போ வந்து நமக்கு வந்து இண்டெக்ஸ் வந்து 0 தான். அப்போ இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி நான் எப்படி இந்த ஐடியில் இருக்கக்கூடிய இந்த இமேஜுங்கிற டேக்குக்கு நான் வந்து மூவ் பண்ணுறது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸ்லைட் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் இருக்குது, அதில் SRC அப்படிங்கிற ஆட்ரிபியூட், அதாவது இந்த இமேஜ் சோர்ஸ் ஆட்ரிபியூட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நேமை சொல்லிவிட்டு நம்ம கால் பண்ணுறோம். இப்போ என்ன பண்ணுறோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸில் இருக்கக்கூடிய 0th பொசிஷனில் இருக்கக்கூடிய பாத்தை நம்ம அசைன் பண்ண போகிறோம். இந்த 0th பொசிஷனில் இருக்கக்கூடிய பாத்தை அதோட ஆட்ரிபியூட்டு நம்ம அசைன் பண்ணுறோம். அப்படி அசைன் பண்ணணும்னா இமேஜ் இப்போ என்ன ஆகுது அப்படிங்கிறத நம்ம ஒரு தடவை ரெஃபர்ஸ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ இமேஜ் வந்து மாறிடுச்சு, அதாவது அந்த 0th பொசிஷனில் இருக்கக்கூடிய இமேஜ் எனக்கு மூவ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா, ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் அதை நான் மூவ் பண்ணுறேன். ஸோ இங்கே போய் ரெஃபரஸ் பண்ணி காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய இந்த பார்ட் 2 அப்படிங்கிற இமேஜ், தென் செகண்ட் இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய இமேஜோட பொசிஷன் நான் அங்கே சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி என்ன ஆயிடுச்சு, மாறிடுச்சு. ஸோ இந்த பொசிஷனை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கோடிங் எழுத போகிறோம். ஸோ இதோட பொசிஷன் எப்படி ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 0, 1, 2 அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்குது. ஓகேங்களா? ஸோ மொத்தம் எத்தனை இருக்குன்னா, 3 இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த 3 எலமெண்ட் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, கண்டுபிடிக்கலாம். அது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, X.length அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா, console.log அரே, ஓகேங்களா, எக்ஸுங்கிற அரே, அதோட லென்த் LENGTH, ஓகேங்களா,
அரேயோட லென்த் நான் இங்கே சொல்கிறேன். இப்போ வந்து நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் அரேயோட லென்த் இங்கே நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே வந்து ஃபங்க்ஷன் F12 ப்ரெஸ் பண்ணுறேன். 1 மினிட். ஸோ இங்கே வந்து கவுண்ட் 3 அப்படிங்கிறது மாதிரி எனக்கு காமிச்சிருக்கு. ஸோ இது வந்து அது அரேயோட லென்த், ஓகேங்களா? ஸோ 1 மினிட் இதோட ஏரியாவை மாற்றிக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா ஜஸ்ட்டு இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா ஸோ இந்த இடத்துல வந்து 3 அப்படின்னு காமிச்சிருக்கு, ஓகேங்களா? அதாவது மொத்தம் 3 இமேஜஸ் நம்ம அங்கே வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து நமக்கு காமிக்குது. ஓகே ஃபைன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா நம்ம வந்து ஃபங்க்ஷன் எழுத போகிறோம். 2 ஃபங்க்ஷன் இருக்குது. ஒன்று ஃபார்வேர்டு அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, இன்னொன்று பேக்வேர்டு அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இருக்குது. இப்போ ஃபார்வேர்டு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வந்து எப்படி கவுண்ட் போகணும்னா 0 1 2 0 1 2 இந்த மாதிரி எனக்கு கவுண்ட் போகணும், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணலாம், ஃபங்க்ஷன் எழுதலாம். ஸோ ஃபங்க்ஷன் ஃபார்வேர்டு அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்குவோம், ஓகேங்களா? ஜஸ்ட் இதை காப்பி பண்ணுறேன், காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு இதை ஓப்பன் க்ளோஸ் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு வந்து வேல்யூ வந்து கூடணும். இங்கே -1 இருக்குது. இப்போ -1 அப்படிங்கிறத விட +1 கூட்டினா எனக்கு என்னாகும், 0 அப்படிங்கிற ஒரு வேல்யூ கிடைக்கும், சரி தானே? ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு கவுண்ட் ஈக்குவல் டு கவுண்ட் கவுண்ட் +1 அப்படின்னு கொடுத்துட்றேன். கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு கவுண்ட் +1 அப்படின்னு எனக்கு கொடுத்தா என்னாகும், இப்போ கவுண்டோட வேல்யூ இந்த இடத்துல வந்து எனக்கு என்னாகும், 0 அப்படின்னு அசைன் ஆகிடும், கரெக்ட் தானே? ஸோ -1 +1 0, அப்போ கவுண்டோட வேல்யூ 0 அப்படின்னு செட் ஆகும். அப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள், இப்போ வந்து ஸ்லைட், ஓகேங்களா? ஸ்லைடு டாட் எஸ்ஆர்சி இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணோம். ஸ்லைடு டாட் எஸ்ஆர்சி இஸ் ஈக்குவல் டு, அதாவது இந்த அரை எக்ஸுங்கிற அரேக்கு உள்ள கவுண்ட் அப்படிங்கிறத பாஸ் பண்ணுவோம். எக்ஸ் அப்படிங்கிற அரேக்குள்ள கவுண்ட் பாஸ் பண்ணால் எக்ஸ் 0. இப்போ கவுண்டோட வேல்யூ 0 தானே, இப்போ எக்ஸோட 0 அப்படிங்கிறது வரும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், இதை ஒரு தடவை ரெஃப்ரெஸ் பண்ணுறேன். இங்கே வந்து 5 அப்படிங்கிற நம்பர் இனிஷியலாக இருக்கிறது, நான் ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணுறேன், 0 வந்துருச்சு, ஓகேங்களா? ஸோ அகெயின் ப்ரெஸ் பண்ணுறேன், 2 வந்திருக்கு. அகெயின் ப்ரெஸ் பண்ணுறேன், 3 வந்திருக்கு. இப்போ வந்து எனக்கு என்னாங்கன்னா கவுண்ட்டு 0 1 2 அப்படிங்கிறது வந்துருச்சு. அகெயின் ப்ரெஸ் பண்ணுறேன், என்ன ஆயிடுச்சுன்னா இந்த இமேஜ் வரலை. அகெயின் மறுபடியும் எனக்கு என்ன ஆகணும்னா அது 0 வரணும், கரெக்ட் தானே? ஸோ இங்கே பாருங்கள் நல்லா, நான் அதை இன்னொரு தடவை கன்சோல் பண்ணி காமிக்கிறேன். ஃபங்க்ஷன் F12 ப்ரெஸ் பண்ணுறேன், 1 மினிட். ஓகே, ஸோ இந்த ஏரியாவில் நீங்கள் நல்லா பாருங்கள், இதை நம்ம ரெஃப்ரெஸ் பண்ணுவோம். ரெஃப்ரெஸ் பண்ணிவிட்டு கவுண்ட்டு 3 இருக்குது. இப்போ வந்து நான் இதை வந்து ப்ரெஸ் பண்ணுறேன், ஓகேங்களா? 0. ஸோ இங்கே வந்து கன்சோல் டாட் லாக் அப்படின்னு கொடுத்து செக் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா கன்சோல் டாட் லாக், ஓகேங்களா? இதை எடுத்துக்குவோம், ஓகேங்களா? ஜஸ்ட் இதை காப்பி பேஸ்ட் பண்ணிடுறேன், ஓகேங்களா? இதை நான் வந்து இப்போ வந்து கமெண்ட் பண்ணிடுறேன், ஓகேங்களா? இப்போ வந்து அதோடய கவுண்ட் வேல்யூ எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துல கவுண்ட் அப்படின்னு நம்ம கொடுத்துடலாம். ஸோ கவுண்ட் அப்படின்னு கொடுக்குறேன், இங்கே வந்து சேவ் பண்ணி ரெஃப்ரெஸ் பண்ணுவோம். இப்போ வந்து எனக்கு என்னென்னா ஃபஸ்ட்டு நான் ப்ரெஸ் பண்ண போகிறேன், ஓகேங்களா? 0 அப்படிங்கிறது வந்துருக்கு, இந்த இடத்துக்கிட்ட நல்லா வாட்ச் பண்ணுங்கள். 0 வந்திருக்கு, 1 வந்திருக்கு, 2 வந்திருக்கு, அடுத்து ப்ரெஸ் பண்ணால் 3 வந்துருச்சு. ஆக்சுவலி என்னோடய இண்டெக்ஸோட வேல்யூ வந்து கூடிருச்சு. ஆக்சுவலி இண்டெக்ஸ் மேக்ஸிமம் வந்து 2 வரதான் அப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன் ஆல்ரெடி. மேக்ஸிமம் இண்டெக்ஸ் வந்து 2 தான், அதாவது இதோட இண்டெக்ஸ் வந்து கூடிடுச்சு. அப்போ கூடக்கூடாது, மறுபடியும் என்ன ஆகணும், எப்போ 3 அப்படின்னு மாறுதோ அப்போதைக்கு மறுபடியும் என்ன ஆகணும், 0 இருந்து ஆரம்பிக்கணும், ரைட் தானே? ஸோ அதனால் என்ன பண்ணிக்கலாம்னா இங்கே ஒரு கண்டிஷன் நம்ம போட்டுக்கலாம். எப்படி கண்டிஷன் போட்டுக்கலாம் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துக்கு நான் ஒரு கண்டிஷன் எழுத போகிறேன். என்ன கண்டிஷன்னா ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து இஃப் எப்போதுமே வந்து இந்த கவுண்ட் அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் டாட் லென்த் அப்படின்னு கொடுத்துக்கலாம். அதாவது மேக்ஸிமம் வந்து 0, அதாவது கவுண்ட் வந்து 3 வரைக்கும் இருக்குது, கரெக்டு தானே? ஸோ அப்போ 3 வரை இருக்குது. அப்போ 3 வரும்போது எனக்கு என்ன வரும், 2 வரும், சரி தானே? ஸோ அப்போ எக்ஸ் டாட் லென்த் அப்படின்னு நான் இங்கே அசைன் பண்ணிடுறேன். ஸோ லென்த் அப்படிங்கிறது வந்து 3, இங்கே நம்ம செக் பண்ணி பார்த்துட்டோம் ஆல்ரெடி. ஸோ மேக்ஸிமம் 3 வரைக்கும் அது வந்து நம்மளுடைய இண்டெக்ஸ் சைஸ் போகும். எப்போ எனக்கு வந்து 3 அப்படின்னு வருதோ அதான் அடுத்த கண்டிஷன். என்ன கண்டிஷன் அடுத்து நம்ம சொல்கிறோன்னா, இஃப் எனக்கு வந்து கவுண்ட் அப்படிங்கிறது எப்போ எனக்கு வந்து ஈக்குவல் டு லென்த் அப்படின்னு வருதோ, ஓகேங்களா? ஸோ கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு லென்த் அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டோம்னா, அதாவது 3 அப்படின்னு வருதோ, அப்போ எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா,
இங்கே ஒரு கண்டிஷன் எழுதிக்கலாம். என்ன பண்ணலாம்னா, எனக்கு ஈக்குவல் டு 3 அப்படின்னு வந்துருச்சுன்னா எனக்கு என்ன பண்ணணும், கவுண்ட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு செட் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து இதோட லென்த்து நம்ம கண்டிப்பாக பார்த்தோம்னா, இதோட லென்த்து மேக்ஸிமம் வந்து ஃபஸ்ட்டு வந்து 0 இருக்கும், அதுக்கப்புறம் 1 இருக்கும், அதுக்கப்புறம் 2 இருக்கும், அதுக்கப்புறம் 3 இருக்கும், ரைட் தானே? ஸோ இங்கே 0 இருக்கும்போது இந்த இடத்துக்கிட்ட 0 வரும், 1 இருக்கும்போது இங்கே 1 வரும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துக்கிட்ட என்னாகும், 0 இருக்கும்போது 0 வரும், தென் 1 இருக்கும்போது 1 வரும், அகெயின் 2 இருக்கும்போது 2 வரும். வென் எப்போ வந்து 3 அப்படின்னு இங்கே அசைன் ஆகுதோ, 3 அசைன் ஆகும்போது அகெயின் எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா, நம்ம இங்கே என்ன சொல்லியிருக்கோம்னா 0 அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ அகெயின் எனக்கு என்ன ஆகும், இந்த இடத்துட்ட 0 அப்படிங்கிற மாதிரி மாறிடும். ஓகே தானே? ஸோ 0 1 2 அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து மாற்றி வச்சுருக்கோம், ரைட் தானே? ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ஆப்ரேஷனை செக் பண்ணி பார்க்கலாம், இந்த கோடிங்கை. ஸோ இங்கே என்ன பண்ணுறோம்னா, ரெஃப்ரெஸ் பண்ணுறேன், ரெஃப்ரெஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணுறேன், 0 தென் 1 2 3 அப்படின்னு வரும்போது எனக்கு என்ன ஆகிடுச்சு, அகெயின் 0 அப்படின்னு செட் ஆகிடுச்சு. அகெயின் 0 1 2 அகெயின் என்ன ஆயிடுச்சு, 0 அப்படின்னு செட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இது வந்து ஃபார்வர்ட் ஆக்ஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, ரிவர்ஸ் ஆக்ஷன். ரிவர்ஸ் ஆக்ஷன்ங்கிறது இதுக்கு ஆப்போசிட். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இந்த இடத்துல 0 இருக்கு, 0 இருக்கு பாத்தீங்களா? இப்போ 0 இருக்கும்போது நான் டைரக்டா ப்ரெஸ் பண்ணும்போது -1 அப்படிங்கிற மாதிரி முன்னாடி கொண்டு போகணும். அதாவது இதோட வேல்யூவை வந்து குறைக்கிறோம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், 2 அப்படின்னு இருந்ததுன்னா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், இப்போ வந்து நான் 0 1 2 அப்படின்னு வந்துருச்சு. இப்போ நான் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இமேஜை பார்க்கணுன்னா என்ன பண்ணணும், இதோட பொசிஷனை ஒன்று குறைக்கணும். அதாவது என்னென்னா 2 மாற்றணும். ஆக்சுவலி இந்த இடத்துல வந்து பேக்வர்ட் ஆக்ஷன் இன்னும் நம்ம எழுதலை, நம்ம எழுதி அதை நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, ஃபங்க்ஷன் பேக்வர்ட், இதை ஜஸ்ட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ கண்ட்ரோல் வி அப்படின்னு கொடுத்துட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு இது புரிஞ்சிருச்சுனாவே நமக்கு அடுத்த ஆப்ரேஷன் ரொம்ப சிம்பிள். ஸோ என்ன பண்ண போகிறோம்னா, பேக்வர்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட்டு காப்பி பண்ணுறேன், காப்பி பண்ணிவிட்டு இங்கே போய் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அதாவது பேக்வேர்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள், டேரெக்டாக எனக்கு கொடுக்கும்போது 0 அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல கொடுக்கும்போது 0 அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ 0 முன்னாடி இருக்கக்கூடிய இமேஜை பார்க்கணுன்னா, 1 குறைக்கும்போது -1 அப்படின்னு தானே வரும். ஸோ அப்போ 1 குறைக்கும்போது -1 அப்படிங்கிறது வரும், கரெக்ட் தானே? ஆனால் -1 அப்படிங்கிற ஒரு பொசிஷன் கிடையவே கிடையாது, ரைட் தானே? ஸோ இங்கே ஆப்ரேஷனில் நமக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இதோட ஸ்லைட்ஸ் எந்த மாதிரி மாறி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, கண்டிப்பாக இதோட ஆப்ரேஷன் வந்து 2 1 0 அப்படின்னு வரும். அகெயின் நமக்கு என்ன ஆகணும், அகெயின் 2 1 0 அப்படின்னு தான் வரும், கரெக்ட் தானே? ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம இங்கே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எனக்கு வந்து கவுண்டோட வேல்யூ இங்கே 2 இருக்குது அப்படின்னு நம்ம வச்சுக்கிடுவோம். அதாவது இமேஜ் வந்து செகண்ட் பொசிஷனில் இருக்கக்கூடிய இமேஜாக இருக்குன்னு வச்சுக்குவோம். அப்போ பேக்வேர்டு கொடுக்கும்போது என்னாகும், 2 1 போகணும். இப்போ 2 1 போகணும்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய கவுண்டோட வேல்யூவை நான் என்ன பண்ணணும், 1 ரெடியூஸ் பண்ணணும், ரைட் தானே? ஸோ இங்கே வந்து -1 அப்படின்னு நான் கொடுத்துறேன். ஓகேங்களா? இப்போ வந்து கவுண்டோட வேல்யூ 1 குறைஞ்சிடும், கரெக்ட் தானே? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, மேக்ஸிமம் வந்து நமக்கு வந்து லெஸ் தேன் சொல்லிடலாம். அதாவது என்னென்னா, இந்த இடத்துக்கிட்ட நம்ம மேக்ஸிமம் எது வரைக்கும் போக போகிறோம்னா, 0 1 2 வரைக்கும் தான் போக போகிறோம், 3 போகலை. ஏன்னா இதை நம்ம குறைக்கிறோம். ஸோ டிக்ரீஸ் பண்ணுறதுனால நம்ம அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டோம். இப்போ என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, இப்போ கவுண்டோட லென்த்து வந்து 3 வரைக்கும் போகாது. எப்போ எனக்கு கவுண்டோட லென்த்து வந்து இப்போ 0 அடுத்த நம்பர் இதுக்கு அடுத்து என்ன வரும், -1 அப்படின்னு தான் வந்துருக்கணும், ரைட் தானே? எனக்கு அப்போ -1 வரும்போது எனக்கு என்ன ஆகணும், அகெயின் 2 மாறணும், கரெக்ட் தானே? ஸோ அப்போ -1 வந்துருச்சுன்னா எனக்கு அகெயின் என்ன ஆகணும், 2 மாறணும், ரைட் தானே? 2 அப்படின்னு மாறணும். அந்த இடத்துல நம்ம 2 அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, செக் பண்ணி பார்ப்போம். 1 மினிட், இங்கே நான் ரெஃப்ரெஸ் பண்ணுறேன், ரெஃப்ரெஸ் பண்ணிவிட்டு கூட்டுறேன், 0 1 2 0. இப்போ அகெயின் நான் 0 கொடுக்குறேன். ஓகேங்களா? 0 கொடுக்கும்போது 2 வந்துருச்சு. 2 அப்படிங்கிறது இப்போ 2 முன்னாடி 0. ஓகேங்களா? 0 1 2. இப்போ மறுபடியும் இந்த மாதிரி கொடுப்போம், 1 0 2 1 0 2. ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து கொடுப்போம், 0 1 2 0 1 2. ஓகேங்களா? ஸோ இப்போ 2 1 0 2. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டைரெக்டாக சொல்லிடலாம். ஓகே, இப்போ இன்னும் ஒரு கண்டிஷன் நம்ம சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து டைரெக்டாக ரிவர்ஸ் பண்ணுவோம்,
டைரெக்டாக ரிவர்ஸ் பண்ணும்போது எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா -2 அப்படின்னு வந்துருச்சு. இந்த எரரை நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த இடத்துக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா டைரெக்டாக ஃபார்வர்ட் கொடுத்தா ஓகே, ஜீரோலேருந்து ஆரம்பிக்குது. நான் இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், டைரெக்டாக ரிவர்ஸ் பண்ணுறேன். டைரெக்டாக ரிவர்ஸ் பண்ணும்போது -2 மாறிடுச்சு. ஏன், என்ன ரீசன், இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஜீரோலேருந்து ஆரம்பிக்கணுங்கிறக்காக ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் வேல்யூ வந்து என்ன சொன்னோம்னா -1 சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ ஃபஸ்ட்லேருந்து ரெஃப்ரெஸ் பண்ணும்போது இந்த -1 அப்படிங்கிறது, அதாவது நான் ஃபஸ்ட்லேருந்து பேக்வேர்டு அப்படிங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது இந்த -1 அப்படிங்கிறது நான் இங்கே கொடுக்குற கவுண்டில் எனக்கு என்ன ஆகணும், -2 மாறிடும். அப்போ -2 அப்படின்னு மாறினாலும் எனக்கு என்ன ஆகணும், 0 அப்படின்னு அசைன் பண்ணிடணும் சார், இல்லைன்னா 2 அப்படின்னு அசைன் பண்ணிடணும். ஆர் ஆப்ரேட்டர் இங்கே சிம்பிளாக சொல்லிக்கலாம், அப்படி இல்லைன்னா ஆர் கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு -2 அப்படின்னு இருந்தாலும் எனக்கு என்னன்னா இதோட லென்த்து, அதாவது லென்த்தோட ஒன்று கம்மி பண்ணியிருக்கணும், அதாவது 2 அப்படிங்கிறது, ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா சேவ் பண்ணுறேன், ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் டைரெக்டாக ஃபார்வர்ட் கொடுக்குறோம், 0 அப்படின்னு வந்துருச்சு. ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், டைரெக்டாக பேக்வேர்டு கொடுக்குறேன், 2லேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த எரரும் நமக்கு ரெடியூஸ் ஆயிடுச்சு. ஸோ கம்ப்ளீட்டாக நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகே, இது 2 இமேஜ் இருந்ததுன்னா ஓகே, சரி 3 இமேஜ் இருந்ததுன்னா ஓகே, ஒருவேளை 4, 5, 10 அப்படின்னு இருந்தால் என்ன பண்ணுறது, சிம்பிள் என்ன பண்ணலாம்னா இதோட லென்த்தை ஒன்று குறைச்சிக்கணும். கரெக்டு தான், ரைட்டு தான், இங்கே எல்லாமே லென்த்துன்னு தான் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே ஒரு வேரியபிள் அசைன் பண்ணிக்கிறேன், இண்டெக்ஸ் அப்படின்னு ஒரு வேரியபிள் அசைன் பண்ணிக்கிறேன். இதில் வந்து x.length அப்படின்னு ஒன்று எடுத்துக்குவோம், ஓகேங்களா. x.length அப்படிங்கிறது வந்து 3, ஓகே தானே. ஸோ இப்போ x.length என்ன பண்ணிவிடுங்க, 1 கம்மி பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. 1 கம்மி பண்ணிட்டா 2 மாறிடும். அப்போ நீங்கள் எத்தனை இமேஜ் யூஸ் பண்ணுறீங்களோ அத்தனை இமேஜுக்கு மட்டும் பொருந்தோம். ஸோ இந்த இடத்துல சிம்பிளாக என்ன பண்ணிடலாம், இன்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அசைன் பண்ணிட்டா போதும். இப்போ இதுக்கு முன்னாடி உள்ள ஃபார்வர்ட் ஃபங்க்ஷன்லேயும் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், டைரெக்டாக x.length தான் நம்ம சொல்லியிருக்கோம், கரெக்ட் தானே. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட் என்ன பண்ணுறோன்னா ஒரு இமேஜை எக்ஸ்ட்ரா நான் ஆட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா இமேஜஸ் .png அப்படின்னு நான் யூஸ் பண்ணியிருக்கேன், கரெக்ட் தானே. ஸோ இப்போ இன்னொரு இமேஜஸ் இங்கே நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இங்கே காப்பி பண்ணுறேன், அகெயின் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறேன், இங்கே வந்து .4 அப்படின்னு நான் கொடுத்துட்றேன், ஓகேங்களா. இப்போ வந்து சேவ் பண்ணுறேன், சேவ் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ பார்ப்போம், 1, 2, 3 ஓகேங்களா, 4 இங்கேயும் பார்த்தீங்கன்னா 0, 1, 2, 3 அப்படின்னு வருது. இப்போ நம்ம ரிவர்ஸ் பண்ணுவோம், ரிவர்ஸ் 3, 2, 1 கரெக்ட் தான், 4 வந்துருச்சு பார்த்தீங்களா, அதே மாதிரி ரிவர்ஸில் வரும், 3, 2, 1, 0 3, 2, 1, 0 ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இமேஜஸ் ரிலேட்டடாக ஜாவா ஸ்கிரிப்ட் மூலமாக யூஸ் பண்ணி பக்காவாக பண்ணி பார்த்துக்கலாம். நன்றி நண்பர்களே.